சுதந்திர தினத்தை முன்னிட்டு சாணக்கியாவின் கலக்கல் பட்டிமன்றம். இன்றைய தலைமுறையிடம் தேசப்பற்று வளர்கிறதா தளர்கிறதா? ஆகஸ்ட் 11 வெள்ளி இரவு 7 மணிக்கு தி மியூசிக் அகாடமி மினி ஹால், டிடிகே ரோட், சென்னை. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். நடத்துனர் பணியிடங்களுக்கு திமுகவினரால் 10 லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாக செய்திகள் வருகின்றன. தற்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் 1000கணக்கான ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ள நிலையில், இந்த பணியிடங்கள் ஒளிவு மறைவின்றி நேர்மையான முறையில் நிரப்பப்படுமா என்ற சந்தேகம் இளைஞர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதற்கு காரணம், தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இயற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் இதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிக்காததும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இதற்காக மிகப்பெரிய வசூல் வேட்டை திமுகவினரால் நடத்தப்படுவதும் தான். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பயிற்சிக்கான உரிமங்களை பெற்று போதிய அனுபவத்துடன் இளைஞர்கள் அரசு வேலைக்காக காத்து கொண்டிருக்கின்ற நிலையில், தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசாங்கத்திற்கு உள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் இதர பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடத்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக அரசை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார்.